அபிஷேகம் செய்தவர் தில்லையாடி வெள்ளியம்மை என்ற தமிழ் பெயர். அவருடைய இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை அவர் இந்தியிலும் குஜராத்தியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்தினார். அதை பிழைத்திருத்துவதற்காக தமிழ் பெற்றார். திருக்குறளின் அறுதியை தெரிந்து கொண்டு திருக்குறளின் மொழிபெயர்ப்பை படித்தார். அவர் 1911 இந்தியாவுக்கு வருகிற வழியில் அவரிடம் ஒரு பிரெஞ்சு நிருபர் கேட்கிறார், நீங்கள் அடிக்கடி மொழிவழி சமூகத்தை விடுதலை பற்றி பேசுகிறீர்கள், எந்த அளவுக்கு என்று கேட்கிறார். இந்தியாவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு விடுதலை மொழிவழி சமூகத்திற்கு வேண்டும் என்பது காந்தி கொடுத்தது. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். ஏற்கனவே அவர் புகழ் பெற்றிருந்தார். சென்னையில இந்து உரிமையாளர் கஸ்தூரங்க வீட்டிலே தங்கியிருந்தபோதே அவர் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று கேட்டார். முதல் உலகம் ஒரு மீண்டும் ஒரு எழுச்சி உருவாகி கொண்டிருந்தார். வெளிவரத்துவதற்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டார். திலகர் காலத்திலோ கோகலே காலத்திலோ அது நிறைவிட்டு எண்ணத்தக்க சில தலைவர்கள் ஒரு சிறுபான்மை கூட்டத்துடைய கட்சியாக தான் இருந்துச்சு. நிகழ்வுகளை ஈர்க்கிற கட்சியாக காந்தியார் காலத்தில் மாறிய அவரை கொலை செய்த வழக்கிலே சிறையிலே வாழ்நாள் சிறை தன்னை அனுபவித்த கோபால் கோட்ஸே அவருடைய கடைசி பேட்டியிலே சொன்னார். எழுதிய புத்தகத்திலே சொன்னார், காந்தி தான் இந்திய மக்களின் சிறையேற்றத்தை போக்கியவர், இந்திய மக்களை தெருவில் இறங்கி போராடுவதற்கு வழிகாட்டியவர் என்று சொன்னார். அந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வந்தது? அது மிக முக்கியமான ஒரு கூறு. இந்தியா பல மொழி பேசுகிற மக்களை கொண்ட நாடு என்பதற்கு அவர் கொடுத்த அங்கீகாரம். 1919 நாகபுரி மாநாட்டிலே அவர் கலந்து கொள்கிறார். அந்த மாநாட்டிலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், பேசிக் கொண்டிருக்கிறோமே தமிழ்நாடு என்று பெயர் கொடுத்தது யார், தமிழ்நாடு என்ற அரசியல் வடிவத்தை படைத்தது யார், உதாப்பியம் சொன்னது, சிலப்பதிகாரம் சொன்னது. பிரித்தானியா வந்ததற்கு பிறகு இந்த மாடர்ன் பீரியட் எனப்படுகிற புதும காலத்தில் நவீன காலத்தில் 1919 நாகபுரி மாநாட்டிலே தான் அதுவரை சென்னை மாகாண காங்கிரஸ், சென்னை மாநில காங்கிரஸ், மும்பை மாநில காங்கிரஸ், கல்கத்தா மாநில காங்கிரஸ் என்று கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வைத்திருந்த பிரிவினையை வைத்துக் கொண்டு கட்சி நடத்திக் கொண்டிருந்த இடத்திலே அவர் சொன்னார், மொழி வழி அடிப்படையில் முதலில் இந்த கட்சியை மாற்றி வைக்க, அப்படி இருந்தால் நான் தலைவேற்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நாகபுரி மாநாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்னை மாகாணம் ஒன்றாக தான் இருந்தது. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ், கேரள காங்கிரஸ், ஆந்திர காங்கிரஸ் என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது. தந்தை பெரியார் காங்கிரஸ் தலைமையேற்ற போது அவர் தலைமை வகித்த குழு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக விளங்கினார் பரம்பு காந்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காலத்திலே தான் வைக்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறார், கேரளத்தினுடைய தீண்டாமை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். கட்சி அலுவலகத்தில் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு, எனக்கு வைக்கத்தில் வேலை இருக்கிறது, நான் போகிறேன், இந்த வேலையை ராஜாஜி பார்த்துக் கொண்டு எழுதி வைத்து கொண்டு அவர் போய்விட்டார். 1925 குடியரசு இயக்கம் தொடங்கினார். தமிழ் தேசியிலும் தன்னைத்தானே இடம் கண்டு கொள்கிற போராட்டத்தினுடைய தொடக்கத்தை குடியரசின் தொடக்கம் குறித்தது என்று இந்தியாவை பற்றி அடிப்படையில் கோயம்புத்தூர் சிறையில் இருந்த காலத்திலே தான் இடஒதுக்கீடு பற்றி விஆர் கிருஷ்ணன் சிதம்பரம் அவர்களுடைய தீர்ப்பை தமிழை மொழிபெயர்த்துக் கொடுத்தேன். சந்திரனுக்கு தான் செய்து கொடுத்தேன். அவர்களிடம் கேட்டார், இந்த வேலைக்காக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு இந்தியா துணை வேண்டும் என்று அது கொடுத்தால் நான் படித்தேன். அதில் அவர் சொல்லுவார், உங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முக்கோண உறவாக ஒரு பக்கம் பிச்சாரிய வல்லரசு,
பெரிய அரசியல் ஆதிக்கம், பொருளாதார ஆதிக்கம், நிதி ஆதிக்கம் எல்லாமே இன்னொரு முக்கியத்தை இதற்கு எதிராக சலுகைகள் பெறுவதற்காக சந்தையில் இடம் பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிற இந்திய முதலாளிகள் தொழில் முதலாளிகள். மூன்றாவதாக தொழிலாளர்கள் விவசாயிகள் இந்த மக்களுடைய போராட்டம். இந்த மூன்று கோணங்களிலே வைத்து இந்த உறவை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சமரசம் உண்டு, போராட்டம் உண்டு, ஐக்கியமும் உண்டு, போராட்டம் உண்டு. நான் பிற்காலத்தில் எழுதினேன், இது இந்தியாவை பற்றிய ஒரு முழு பார்வை அல்ல. இந்தியாவை பற்றிய ஒரு முழு பார்வை வேண்டும் என்றால் மூன்று கோணங்களாக அல்ல, நான்கு கோணங்களாக இதை பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் தொழிலாளர்கள் விவசாயிகள், இன்னொரு பக்கம் தொழில் முதலாளிகள், இன்னொரு பக்கம் பிரித்தானிய வல்லரசு, மூன்றாவது கோணம் இந்தியாவின் தேசிய இனங்கள், இந்தியாவின் ஒடுக்குண்ட வகுப்புகள், சமூக நீதிக்கும் தேசியத்திற்குமாக அன்றைய போராட்டத்துறை. 1930 பெரியார் கேட்டார், இந்தியா ஒரு நேஷன், அந்த வார்த்தையே அவர் ஆங்கில பெரியார் சொல்லிட்டாங்க, இந்தியா ஒரு நேஷன், என்ன மொழி இருக்கா, என்ன மதம் இருக்கா, என்ன பண்பாடு இருக்கா, 35 தெரிஞ்சது. ஆனால் 1912 ருஷ்ய போல்ஷிக்காகிய ஸ்டாலின் எழுதினார், இந்தியாவின் மேலிருந்து உழைக்கப்படுகிற முதலாளித்துவத்தினுடைய தாக்கத்தினால் இந்தியாவின் தேசிய இனங்கள் விழித்து வருகின்றன. ஆனால் இந்தியாவில் இருக்கிற பொதுமையர் கம்யூனிஸ்டுகள் 1940 இப்பா பாகிஸ்தான் கோரிக்கை எழுப்பியதற்கு பிறகுதான், முஸ்லீம் லீக் அந்த கோரிக்கையை வழிமொழிந்ததற்கு பிறகுதான் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் அதிகாரி குழு என்ற ஒரு விசாரணை குழுவை அமைத்து இந்தியாவின் தேசிய சிக்கலை பற்றி ஆராய்ந்து இந்தியா 17 தேசங்களை கொண்ட துணை கண்டம் என்ற முடிவுக்கு வந்தார். இவர்களுக்கு மார்க்சியம் சாதி வழிகாட்டுதல் எல்லாம் இன்னும் நார்மலாயிற்று. ஏனென்றால் காந்திய துணி இந்திய தேசியத்தினுடைய மாறாக இருந்தார். ஒரே ஒரு வித்தியாசம் தான், இது இடது கொண்டு மட்டும் ஆளுகிறார். ஆனால் பெரியார் 1937 இந்தியா நேஷன் அல்ல. பெரியாருடைய இயக்கம் என்பது ஒரு பக்கம் ஒரு தமிழ் சார்ந்த, தமிழ் மொழியின் உரிமை சார்ந்த, தமிழ் தேசிய உரிமை சார்ந்த இயக்கம், இன்னொரு பக்கம் அது பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிரான, சாதியத்துக்கு எதிரான நீதிக்கார இயக்கம். இந்த இரண்டு கூறுகளும் சேர்ந்ததுதான் சீமையாக்கி, அதனுடைய உள்ளடக்கம் தான் என்னுடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழ் தேசியம், சமூக நீதியும் இவற்றுக்கு இடையிலான இடையுறவை வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் தேசியத்தின் பகைவர்களின் பெரும் தேசியத்தின் பகைவர்களாக மட்டும் இல்லை, அவர்கள் ஒடுக்குண்ட சாதிகளின் சமூக நீதி கோருவதில் பயனராக இருக்கிறார். பார்ப்பனியத்தின் ஒரு முகமாக பாரதம் இருக்கிறது, இன்னொரு முகமாக சாதியம் இருக்கிறது. அவர்கள் இடையூறம் கொண்டிருப்பது போல் நான் இடையூறம் கொண்டிருக்கிறேன். இந்த இடையூறவுக்கான முன்னோடி தான் தந்தை பெரியார். அதே காலத்தில் அகாலிகள் இயக்கம் நடத்தினார்கள், வேறு பல தேசியங்கள் என்ற இயக்கங்கள் வந்தன. இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருந்த வந்தே மாதிரம், தேசிய கீதமாக இருக்கிற ஜனகரமனை, இவை எல்லாமே வங்க தேசிய பாடல்கள், அவை எதுவும் இந்திய தேசிய பாடல்களாக. அதனால்தான் 7 கோடி என்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியதை பாரதியார் மொழிபெயர்க்கும் போது 30 கோடி என்று மாற்றிக்கொண்டார். ஆக இந்த பின்னணியோடுதான் தமிழ்நாடு தமிழருக்கு இருக்கிற முழக்கம் 38ஆம் ஆண்டு ஒரு போராட்டத்திலிருந்து பிறக்கிறார். கடற்கரை கூட்டம் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே ஒரு நீதிக்கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது இந்த கருத்தை நான் வலியுறுத்தினேன் என்று பெரியார் சொல்கிறேன் என்றால் அவருடைய போராட்ட அனுபவம் அந்த திசையிலே அவரை அழைத்து செல்கிறார். 4 சுவர்களுக்கு நடிகை உட்கார்ந்து குளிர்பதனாரியை உட்கார்ந்து
கொண்டிருப்பவர்கள் சிந்தனை பிறக்கும் என்பது இல்லை. அரசியலே ஆய்ச்சிறந்த பள்ளிக்கூட போராட்டம் தான். அந்த ஆய்ச்சிறந்த பள்ளிக்கூடத்திலே படித்து ஒரு பட்டறையின் மேதையாக உருவான தந்தை பெரியார். அதனால்தான் அவர் அன்றைக்கு அதை சொல்ல முடியும். தமிழ்நாடு யார் முதல்ல கொடுத்தார், இரண்டாவது கொடுத்தார், முதல்ல முடியும் வந்தவர் சொல்றார். கொடுத்தவர் எல்லாம் விட்டு விட்டார். கடைசி வரை யார் குடித்திருந்தது, யார் அதுக்காக சிறை சென்றது, யார் வெள்ளாடி சிறையிலே கண்டுபிடித்தது, இவங்க யாராவது இந்த நாம் அந்த அறிஞர்கள் யாரும் குறைத்து வருகிறவர்களை குறைத்து பேசவில்லை. சிறைக்கு போகிற அறிஞருடைய பங்களிப்பை நான் குறைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஏன் அவர்களை கொண்டு வந்து பெரியாருக்கு போட்டியாக இருந்தது? பச்சைப்பட்டியுடைய ஒரு கூட்டம் அந்த இடத்துல மனநிலையை பேசுகிறார் பெரியார். இதெல்லாம் பெரியார் ஒத்துக்கொள்வாரா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். பெரியார் உடனடியாக எழுந்து போனார். இதை நான் ஏற்றுக்கொண்டாமல் பெரியார் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் அப்படிப்பட்ட உறவர்களுக்குள்ளே இருக்கும் பெரியார் தான் போராட்டம். எவர்தான் போராட்டம் தலைவர் தமிழ்நாடு தமிழர் இந்த முழக்கம் பல கூறுகளை கொண்டது. ஒன்று அது மொழி போராட்டத்திலிருந்து பிறந்த போராட்டம். அதனுடைய பொருள் என்ன? மொழி விடுதலை பெற வேண்டும் என்றால் இன விடுதலை, இன விடுதலை பெற வேண்டும் என்றால் நாடு விடுதலை. எங்களுக்கும் தமிழ் நல்லா இருக்கும்னு ஆசைதான். அதுக்காக இந்த உரிமை விடுதலை இதெல்லாம் இன விடுதலை எப்படி தமிழ் நல்லா இருக்கும்? அடிமைகளா அறிவுபோதே தமிழை மாறிவிட்டு விடுவார்கள். தமிழ் உயர்ந்தால் தமிழர் தான் உயர்வார், தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும். எப்படி தமிழ் உயர வேண்டும்? தமிழர் உயராமலே தமிழ் உயர்ந்து விடுவார். இனமும் நாடு விடுதலை பெறாமலே மொழி வாழ்ந்து விடுவார். எப்படி வாழும்? பிச்சை எடுத்தார் அயலவன் தயவினா முடியாது. எந்த மொழியும் இனத்திலிருந்தும் நாட்டிலிருந்தும் பிரிந்து உரிமை பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. ஐரோப்பாவிய தேச அரசுகளின் உருவாக்கம் என்பதோடு இணைந்ததுதான் அந்த மொழிகளுக்கு ஏற்பட்ட மாற்றம் மறுமலர்ச்சி. இங்கே நம்மை பிராந்திய மொழி என்கிறார்கள், மாநில மொழி என்கிறார்கள், நிர்ணோக்குடன் என்கிறார்கள். இதே பேர் இத்தாலிய மொழிக்கு இருந்தது, இதே பேர் ஆங்கில மொழிக்கு இருந்தது, இதே பேர் ஜெர்மானிய மொழிக்கு இருந்தது. எப்படி அந்த பெயர் வந்து விடுதலை பெற்றார்கள்? ஒரு ஜனநாயக புரட்சி மூலம். போப்பரசர் ஆதிக்கத்தை, மதக்குருமார்கள் ஆதிக்கத்தை, மன்னர்மார்களின் ஆதிக்கத்தை உடைத்து தன்னுரிமை நிகர்மை உடன் பிறந்தவை ஒன்று சுதந்திரம் சமூகம் சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சமூகம். இந்த முழக்கங்களை வெற்றி பெற செய்கிற ஒரு புரட்சியும் அதை செய்தார். எனவே மொழி விடுதலைக்கான போராட்டத்திலிருந்து நாம் எங்கே போய் சேர்ந்தோம்? தமிழ்நாடு தமிழருக்கு என்ற உடல் அது மிகவும் படிக்கிற மொழி தொடர்பான கேள்விதான். 65 ஆட்சி மொழி தொடர்பான கேள்வி. எங்கு போய் சேர்ந்தவர்கள் இருந்து எங்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும்? அயல் மொழிகளால ஆங்கிலத்தையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற அரசு. ஒரு இந்திக்காரன் கூட உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்தியிலே வாழ முடியாது. என்ன குறைந்தது இந்தி பேசுகிற மக்களுக்காக புரிதல் அதுவும் புரிய கூடாது நினைக்கிறான். ஆங்கிலம் என்ற வேற்றுக்குடியினருக்கு மட்டும்தான் அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் புரிய வேண்டும். அதனால்தான் நண்பர்களே அது ஒரு கோணம். இந்த நிலத்தை மீட்பதற்கு எல்லை ஏற்படும், எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், உண்டானுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, இன்வைலபிலிட்டி ஆஃப் பார்டர்ஸ், நேபாளத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, மாலத்தீவுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, தமிழ்நாட்டுக்கு அந்த பாதுகாப்பு ஏதாவது உண்டா? அதனால்தான் போராட்டத்தினுடைய ஒரு கூறு மொழி சொல்றான், இன்னொரு கூறு இளம் சொல்றான், இன்னொரு கூறு நம்முடைய பொருளியல் சொல்றான், இன்னொரு கூறு நம்முடைய பண்பாடு சொல்றான். இதெல்லாம் இணைந்துதான் ஒரு தமிழ் தேசிய போராட்டமாக அதில் பல கட்டங்கள் உண்டு. ஒளியே ஒளியே அடி எல்லாவற்றையும் ஒன்றாக முடிவது
சொல்வார்கள். கர்நாடகக்காரன் பிரிச்சுட்டு போயிட்டான், கேரளாக்காரன் பிரிச்சுட்டு போயிட்டான், மிச்சவுக்கு தன் தகுது. படையலைக்காக மங்களவிழா தலைமையில நாம போராடம் இல்லையா? 53 ஆந்திரம் பிரிந்த போது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான திருத்தணியை எடுத்துக்கொண்டு போனாங்க, அதை போராடி மீட்டர் இல்லையா? தளபதி விநாயகத்திற்கெல்லாம் அதை பங்கு இல்லையா? மலையாள ஆதிக்கத்தையும் கேரள ஆதிக்கத்தையும் எடுத்து திருவிழாவிலிருந்து விடுபட்டு தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்பதற்காக மார்ஷல் தேசத்தை நடத்திய போராட்டத்திற்கு இந்த தமிழ்நாட்டு எல்லையில் உருவானதிலே பங்கு இல்லையா? சில எல்லைகளை நாம் இழந்தோம். வேளவன் குற்றம் கிடைத்தது, மாணவன் குற்றம் பறிமுறை. செங்கோட்டை வடப்பகுதி போன, பாலக்காடு போன, நெய்யாத்திக்கரை போன, நிறைய சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் மீறி இது ஒரு எல்லைக்குள் தமிழ்நாடு ஒரு அரசியல் வடிவம் உருவாங்க. அதுதான் இந்த நாம் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறார். எதை நினைவுபடுத்துகிறது தெரியுமா? தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்த நாள் என்பதை. அந்த பெயர் கூட உடனே வைக்கப்படவில்லை. சங்கரலிங்கனார் 1956 ஜூலை 27 தொடங்கி அக்டோபர் 13 வரை 76 நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தினார். என்ன சங்கரலிங்கனார் என்று முழக்கமான தமிழ்நாடு தமிழர்களை என்று முழக்கம் எழுப்பிய தந்தை பெரியார் என்ன பொங்கே சங்கரலிங்கனாருக்கெல்லாம் முன்னதாகவே தந்தை பெரியார் பேர் தமிழ்நாடு என்ற பெயர் மட்டுமல்ல ஒளிவெளி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கேட்டார். 1955 அக்டோபர் 10 அறிக்கைவிட்டார் பெரியார் ஒரு அறிக்கை. சங்கரலிங்கனார் போராட்டம் எல்லாம் இது தொடங்கவே இல்லை. பெரியாருடைய கோரிக்கை திராவிட கழக நடத்தி கொண்டிருந்த பெரியார் நீதி கட்சியின் தலைவராகி திராவிடர் கழகமாக மாறி திராவிடர் நாடுகளுக்கு முழக்கத்தோடு இந்த கட்சி தமிழ்நாடு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 55 இருக்கிறார். 56 சங்கரலிங்கனார் இருக்கிறார். அன்னைக்கு திராவிடர் கழகம் அந்த கோரிக்கை எழுப்பியது மட்டுமல்ல, பெரியார் சொன்ன காரணத்தை நீங்கள் நன்றி கவனிக்கலாம். தமிழ்நாட்டை விட்டு மலையாளிகள் ஆந்திரர்கள் கன்னடர்கள் பிரிந்து போன பின்பும் கூட தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கக்கூடாது என்று சிலர் சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த பெயரை மறைத்து சென்னை நாடு என்று பெயர் சுட்டவும் போகிறார்கள் என்று தெரிகிறது. தமிழ் தமிழ்நாடு என்ற பெயர் இந்த நாட்டுக்கு இல்லாதபடி பகைவர்கள் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றுவிடக் கூடாது. பெரியார் எழுத்து மூலமாக இந்த அறிக்கைக்கு பிறகு தமிழ்நாடு என்ற பெயருக்காக திராவிடர் கழகம் மட்டும் போராடவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு அவ்வளவு சுமூகமான உறவு ஆனால் ரெண்டு அமைப்புகளிலே இதற்காக போராடினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சங்கரலிங்கனாருடைய அந்த போராட்டம் தொடங்கி 75 குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாடு மாநில அமைப்பிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டுகிற போராட்டத்தை இரண்டு பேராக பிரிக்க முடியாது. ஏனென்றால் சங்கரலிங்கனாருடைய போராட்டம் முடிவடைந்த நாள் 56 அக்டோபர் 13 தமிழ்நாடு மாநிலம் அமைக்கப்பட்டதால் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை மாகாணம் இது அமைக்கப்பட்ட நாள் நவம்பர் 1. இரண்டுக்கு இடையில் இருக்கிற நாட்கள் எத்தனை? 17 அல்லது 18 நாள் தான். அவனுக்கு நவம்பர் 1 அவமானியர்கள் ஒரு சிக்கலை எழுப்புகிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழ்நாடுதான் நவம்பர் 1 திடீரென்று ஜூலை 18 தான் தமிழ்நாடு. சரி, ஜூலை 18 தான், 67 ஜூலை 18 தான் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை மாநாட்டுக்கு முன்பே 67 ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் படகை எடுத்துட்டு தமிழக அரசு தலை
பதவி செயலகம் என்று பழகி வைத்தார். யாரும் கேட்கல. அந்த நோக்கம் இருந்தது. ஏனென்றால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் இதற்காக போராடியது மட்டுமல்ல, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். மாநிலங்களவையில் உபேஷ் குப்தா முன்மொழிந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசினார். முயற்சியாக நடைபெற்றது. அப்படி பேசுகிற போது காங்கிரஸ் அரசை அவரை கேட்டார்கள், தமிழ்நாடு பெயர் வைத்தால் உங்களுக்கு என்ன கிடைத்துவிடும் என்று கேட்டார்கள். கண்டா அதற்கு பதில் சொன்னார், பார்லிமெண்டை நீங்கள் லோக்சபா என்று மாற்றுகிறீர்கள் என்று கேட்டீர்கள். நீங்கள் அப்பர் ஹவுஸை ராஜ்யசபா என்று மாற்றுகிறீர்கள் என்று கேட்டீர்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இது ஒன்று கிடையாது. ஆனால் இதில் ஏதோ உங்களுக்கு இருக்கிறது என்றால் எங்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் முக்கியமானது. அவர்கள் வாய் வைத்துப் போனார்கள். சங்கலிங்கனார் போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் சின்னத்துறையோ சின்னப்பிள்ளையோ சின்னத்துறை அவர் தீர்மானம் கொண்டு வருகிறார். சட்டசபையினரை பத்து லட்சம் ஆட்சி முறியடிக்கிறார். முறியடிப்பது மட்டுமல்ல, பத்து லட்சம் கேள்வி செய்கிறார், தமிழ்நாடு என்பது நமது நாடா அல்லது இந்தியா நமது நாடா, எப்படி இதையும் நமது நாடு அதையும் நமது நாடு என்று கேட்டவர் யாருக்கு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே, இந்தியாவும் ராஷ்டிரம், மகாராஷ்டிரமும் ராஷ்டிரமா என்று கேட்டீங்களா? இருக்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஒரு பகுதியை பிரிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? உத்தரகாண்ட். அவர் என்ன தெரியாது, தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும், தமிழ்நாடு என்ற பெயரில் காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று போராடிய, என்று வலியுறுத்திய, என்று மாநாடு நடத்திய காந்தியும் தெரியாது. தெரியாது கேட்கிறார். இது எப்படி நாடு பேர் காமராஜர் என்ன வெளிநாட்டில் அரசு என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள்,
மாற்றி அமைத்தல், எல்லைகளை மாற்றி அமைத்தல், பெயர்களை மாற்றி அமைத்தல், இது ஆர்டிகிள் 3 புதிய அரசியல். இந்த அரசியலின் பேர்ல தான் நாங்க தமிழ் தேசத்தை காப்பாற்ற போறோம் சொல்றாங்க சொன்னார் தேனா. குடியூர் மாநிலத்தை என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றமானது சட்டம் இயற்றுவதும் அரசமைப்பில் திருப்புவதில்லை, வெறும் சட்டம் இயற்றுவதன் மூலம் புதிய மாநிலத்தை அமைக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவை அதிகப்படுத்தலாம், இன்னொரு மாநிலத்தினுடைய பரப்பளவை குறைக்கலாம், எந்த மாநிலத்தின் எல்லைகளையும் மாற்றி அமைக்கலாம், எந்த மாநிலத்தின் பெயரை வேண்டுமானாலும் மாற்றலாம். யார் மாற்றுறது? தமிழ்நாடு பேரவை அல்ல, நாடாளுமன்றம். எவ்வளவு பெரும்பான்மை வேணும்? பை லா சிம்பிள் வைக்க ஒரு ஓட்டு மாற்றி. ஒரு நாள் அமித்ஷா கடவையை தமிழ்நாட்டுக்கு வேறு பேர் வைக்கணும், அதுக்கு ஒரு மல்லியரசனுக்கு திருப்தியா இருக்கிறதா இருக்கு தமிழ்நாடு பண்ணாரு. அதிகாரம் இல்லை, அல்லது சீமானாசன் மாதிரி தாய்வர தமிழ்நாடு சைவ தமிழ்நாடு வச்சுக்கலாம். அப்படி மனசு வைக்கணும், அவ்வளவுதான். இது மனசு இதுதான் நிலைமை. இதுதான் ஒரு பேர் சொல்லுவாங்க சட்டத்தில், டெஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டிபிலிட்டி. இந்திய அரசை, ஒன்றிய அரசை நீங்கள் அழிக்கவே முடியாது. ஐயா, ஒரு 30 ஆண்டு இருந்து ஒரு வரலாறு செய்ய வருமா? இந்திய அரசை பற்றி ஒன்றியம் தேவையா இல்லையா? 300 ஆண்டுகளுக்கு மொழி போராட்டத்தில் இத்தனை வீரர்களை பணியிட்டோமே, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு எழுத்தை திருத்தம். மொழி போராட்ட தளபதிகள் போய் மந்திரிகளாக உட்கார்ந்துட்டாங்க, ஆனா ஒரு எழுத்தை கூட உங்களால் மாற்ற முடியவில்லை. அரசமைப்பில் 105 திருத்தங்கள் வந்துவிட்டன, ஒரு திருத்தம் கூட 17வது பகுதியில் வரவில்லை. 40 ஆண்டு உண்மையில் ஆட்சி கொடுத்தாச்சு, இந்திய அரசாங்கத்தில் பங்கு கொடுத்தாச்சு, கேபினட் மந்திரிகளாக உட்கார்ந்துட்டீங்க, 40 இடத்தையும் உங்களை ஜெயிக்க வச்சாச்சு. ஆனா உங்களால் தீக்குளித்த சிங்கத்தமிழன் சிங்கச்சாமியின் கனவை ஒரு துளியை கூட நிறைவேற்றியது இந்திய அரசு. நினைத்தால் நாடாளுமன்றத்தில் வெறுஞ்சட்டம் போட்டு திருத்தி அமைக்கலாம். காஷ்மீர் மக்கள் அனுமதி பெற்றார்களா? காஷ்மீர் சட்டப்பேரவை அனுமதி பெற்றார்களா? காஷ்மீர் அரசுடைய அனுமதி பெற்றார்களா? 120 நீக்கணும், அதுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? காஷ்மீர் அரசமைப்பு பேரவை இல்லை, காஷ்மீர் சட்டப்பேரவை இல்லை, காஷ்மீர் அரசே இல்லை. எனவே ஆளுநரிடம் குடியரசுத் தலைவர் அனுமதி வைத்துக் கொண்டு திருப்பிவிட்டார். யார் ஆளுநர்? சீனாவை கவனித்த காஷ்மீர் மக்கள் தேர்ந்தெடுத்தவர் இல்ல, ஆளுநர் ரவி மாதிரி யாரோ ஒருத்தர் உட்கார வச்சாங்க, அவங்க ஒரு கையெழுத்து போட்டா மாத்திட்டு இருந்தாங்க. இங்கிருந்து சட்டப்பேரவை ஒருமனதாக இயக்கி வெல்க தமிழ்நாடு என்ற எழுச்சி முழக்கத்தோடு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் எத்தனை நாள் அனுசரிமா? அடுத்த ஆண்டு 1968 ஜூலை 18 இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. 1969 தான் 69 நவம்பர் என்று நினைக்கிறேன் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் போடுறேன். அதே ஒரு வேடிக்கை சுவரை போன்றவர்கள் இந்த வரலாற்றை மறந்துவிட்டார். ஜூலை 18 தமிழ்நாடாக இல்லை, நீ தமிழ்நாடு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய நாடு இருக்கு, அதை சொல்றீங்களா? அதையும் சொல்லாருக்கே. தீர்மானம் இயற்றியதற்கு பிறகு
ஜனவரி 15 நாள் தான் பெயர் மாற்றம் நடைபெற்றது. 14 மாநிலத்துக்கு பேர் வச்ச நான் ரெண்டு நாளைக்கு நான் வேண்டாம் தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதில் என்ன எதிர்பார்ப்பு உள்ளது? திருவள்ளுவர் என்று பிறந்தா எப்படி இருந்தால் நமக்கு தெரியாது. வேணுகோபால சர்மாவுடைய ஓவியம் தான் நமக்கு தெரிஞ்சது. சரி, அவருக்கு ஒரு பிறந்த உத்தேசமாக அவருடைய தாம் திருக்குறள் எழுதப்பட்ட தாம் என்பது தமிழர்கள் ஒருமித்த கருத்தாக எடுத்துக்கொண்டார்கள். பொது மொழிக்கு முந்தைய ஒரு நூற்றாண்டில் இது நடந்தது. சரி, அது ஒரு கேள்வி. உங்களுக்கு அடுத்த நாள் யார் குறித்தது? தமிழ் புலவர்கள் கூடி குறித்தது. தமிழறிஞர்கள் கூடி தமிழக அரசுக்கு சொன்னாங்க, அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு என்ன முரண்பாடு? இங்கே வேறு வைத்த நாளைக்கும் மாநிலம் வைத்த நாளைக்கும் என்ன முரண்பாடு? என்ன முதல்ல 2019 எடப்பாடி சொன்னவர்கள் தான் நம்ம தமிழ்நாடு நாங்கள் உடனடி ஒரு அசலான ஒரு பெரியார் விருந்துடன் அண்ணாசலம் சார்ந்தவர் பேரை வைத்து நம்முடைய தமிழறிஞர் சிலப்பொழி செல்லப்புறமா சேர்த்து சுவரி உட்பட நான் உட்பட நாங்கள் எல்லோரும் சேர்த்து ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருந்த நவம்பர் முதல் நாளை அதில் என்ன குற்றம் வந்தது? நான் ஒன்றை நான் தெளிவுபடுத்து என்னவென்றால், சென்ற செப்டம்பரில் ரெண்டு கருத்தரங்கள் சென்னையில் நடைபெற்றது. எந்த பின்னணியை நாம் கூடியிருக்கிறேன்? செப்டம்பர் 12 நாள் தமிழரா திராவிடரா என்று நாம் தமிழர் கட்சி ஒழுங்கு செய்த ஒரு கருத்து. தோழர்கள் மணியரசன், வெங்கட்ராமன், ஆசான் செந்தமிழன், பல பேர் அதில் பேசினாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ் மொழியை பலர் சீமானும் பேசினார். கருத்தரங்கில் பேச அந்த கருத்தரங்க திட்டமிடப்பட்ட போது வேறு கருத்தரங்கத்தை தோழர் கோயிலின் தலைமையிலான தமிழ் தேச நடுக்கோடு அதில் பேராசிரியர் ஏராமன் பேசினார், பாலாசா மல்லவன் பேசினார். என்னையும் அழைத்தார்கள். நான் பயணம் செய்ய முடியாது, தொலைவில் இருக்கிறேன் என்று நான் அதை கலந்து கொண்டேன். தமிழ் இந்துவாக நான் ஒளிப்பதிவு செய்து அனுப்பினேன். தாமரை அனுப்பினால் அந்த ரெண்டு கருத்தரங்கிலே தமிழ்நாட்டில் ஒரு கருத்தியல் போராட்டத்தை இரண்டு அணிகளை உருவாக்கி கேராமன் சொல்லும்போது சொன்னார். அவ்வளவு எனக்கு அப்படி பொறுப்பான சொல்லிருப்பதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சொல் எதை குறிக்கிறது? வரலாற்றில் எதை குறிக்கிறது? நானும் தொடர் சுபதியோடு நடத்திய விவாதங்களை படிக்கிறேன். திராவிட அவர் வந்து நாம் சொல்லை உரிய பொருளோடு ஆட வேண்டும் என்பதுதான். திராவிடம் ஒரு கருத்தியல் தான் என்றால் அது கருத்தியலாகவே ஆகும். வரலாற்றில் ஒரு கட்டத்தில் ஒரு நிலப்பகுதியை குறித்து பயன்படுத்தப்பட்டால் வரலாற்றில் ஒரு மொழி குடும்பத்தில் காவிரத்தை அழைத்தார் என்று சொன்னால் அது அது எல்லாமே குறித்த சரியா தவறா என்பது நேரிவார். கால்நிலை கருத்தோடு பாடுபடுகிற தேவனைய பாவான கால்நிலையுடைய மகத்தான பங்களிப்பை பதிவு செய்தார். சாதாரண விஷயம் கால்நிலையுடைய பங்களிப்பு என்பது அலட்சியப்படுத்தக்கூடியது அல்ல. தென்னாட்டு அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கள் என்ற நூலை எழுதுகிற காலம் வரைக்கும் தமிழறிஞர்களே எந்த உணர்த்தம் இல்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வடமொழியின் துணையோடுதான் தமிழ் எழுத முடியும். பாணினி எழுதிய இலக்கணம் தான் தொழிலாளத்திற்கு அடிப்படை. வடமொழி தொன்மையானது, தமிழுக்கும் தாய்மொழி. நம்ம முதலாக மொழியல் ஆய்வின் மூலமாக
தமிழ் தனித்தியங்க வல்ல மொழி என்பதை மெய்ப்பித்தவர் காங்கிரஸ். அவர் ஒரு மொழி குடும்பத்துக்கு பெயர் சொன்னார் திராவிட மொழி. அல்ல இந்த மொழிகள் மொழியெல்லாம் ஒரு குடும்பம் தான், தமிழ் குடும்பமா திராவிட குடும்பமா என்பது வேறு. அப்படி ஒரு அறிஞர் தமிழுக்கு பெரும்பங்கு ஆற்றிய அறிஞரை திராவிட மொழிகள் என்று சொன்னதாலேயே எவ்வளவு கேவலமாக பேச முடியும், அவ்வளவு கேவலமாக மணியரசன் பேசுகிறார். என்ன நியாயம் இது? இப்ப காலங்களில் வீரமாமிகளை பற்றி பேசுவார், கபில் சுரவிகளை பற்றி பேசுவார். அவங்களுக்கு அவங்க தமிழுக்கு தமிழ் மக்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம் ஐரோப்பா இங்கே வந்து அவங்க என்ன ஆட்சியர் தந்தார்களா, கிடைக்கின்ற கலெக்டர்களை பார்க்க வந்தார்களா, மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள் பேசி படைக்கிறது அவருடைய தொண்டு, அதை நாம் மதிக்கலாம். இதனாலேயே இந்த சொல் பிடிக்கவில்லை என்பதால் எல்லாமே ஒழிஞ்சு விடாது. சரி சொல்றாங்க, சரி அது ஒரு கருத்தியல். என்ன கருத்தியல்? அது கொஞ்சம் உடைச்சு சொல்ல சமூக நீதி கருத்தியல். எப்படி சமூக நீதி கருத்தியல்? தான் 69 வயசுல இடஒதுக்கீட்டுக்கான கருத்தியல் அடைவதற்கான அதிகாரம், இறைவையுள்ள அதிகாரம், முழுமையான அதிகாரம் நாம் தேர்ந்தெடுத்த அரசுக்கு வேண்டும். இது இல்லாமல் எப்படி சமூக நீதி வரும்? சமூக நீதி ஒழிப்பதற்கான அதிகாரம் என்ன செய்ய முடிச்சிருந்த இதுக்கு முதல் அரசாங்கம் ரெண்டு சட்டத்தை போட்டாங்க. இப்ப இந்த அரசாங்கம் இதை ஒன்றுதான் போட்டுருக்காங்க. ஏன் போடணும்னு ஏன்னா நீதி ஒழிப்பது மட்டுமல்ல, நீட்டில் விளக்கு பெறுவது மட்டுமல்ல, பட்டமேற்படி தீர்ப்புக்கு அரசு மருத்துவர்களுக்கு தரப்பட்ட ஒதுக்கீடு என்பது அதே அளவுக்கு முக்கியமானது. அது இருக்கிற காரணத்தினால்தான் பேராசிரியர் ஜெயராமன் சொன்னார். சுகாதாரத்துறையில் கல்வித்துறையில் பல நல்ல மாற்றங்களை திராவிட ஆட்சியர் கொடுத்த சாதனையை நாம் மதிக்கிறோம். இப்போது அந்த சாதனைகள் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எவ்வளவு விமர்சனங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஜகவுக்கு அடிமையான அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் இவற்றுக்கு மாறாக நிற்க வேண்டும் என்று தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மக்களின் மக்கள் நீங்கள் உண்மையாக நிற்க வேண்டும் என்றால் சமூக நீதி நாள் கொண்டாடுவது போதாது. சமூக நீதி வெற்று முழக்கமாக அனுமதிக்க கூடாது. சமூக நீதி என்ற நாணயத்தினுடைய மறுபக்கம் தான் தமிழ் இன உரிமை, தமிழ் தேசியம். இது இல்லாமல் நீங்க ஒரு பாட்டு நடக்க ஒரு பக்கம் மட்டுமல்ல நாணயம் செல்லுறையாக செல்லாது, ரெண்டு பக்கம் நாணயம் ஒழுங்காக இருந்தாலும் இப்ப என்ன தேவை தமிழ்நாடு இறுதியாக என்பதை ஒரே ஒரு செய்தி நாங்கள் இந்த கருத்தியல் போராட்டத்தில் நாங்கள் உரைப்பிட்டோம். எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இந்த போராட்டத்தில் நாங்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் பாயச பாஜகவை அதிமுகவை உறுதியாக எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லோரிடமும் எங்களுக்கு நட்பும் தோன்றி எக்காரணத்தை விட்டும் இந்த போராட்டம் அவர்களுக்கு இடங்களுக்குரிய அனுமதிக்கும். ஆனால் இந்த விவாதம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த அணிக்கு வந்த அணிக்கு மட்டுமல்ல இந்த அணிக்குள்ளேயே நடக்கிறேன். நீங்கள் பெரியார் என்கிற ஒரு தலைவரை, பெரியார் என்கிற அந்த பெரும் பணியை துச்சமாக மதிக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல என்னுடைய கோபம். பெரியார் நீங்களும் நாம காப்பாற்ற வேண்டியது, அவரது பணி அவரை காப்பாற்ற எந்த தேர்தலில் நீக்கலாம், எந்த எம்பியாக, எம்எல்ஏயாக, முதலமைச்சராக, மந்திரியாக, அப்படியெல்லாம் மாணவர்களை மறந்துவிட்ட தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் பகைவர்களும் மறக்காமல் நினைவித்திருக்கிற ஒரு பெரிய
அவருடைய பணியின் சாதத்தை உருவாக்கி நாம் உள்ளெடுத்துக்கிறோம். குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அனைவரையும் நன்கு அறிந்தோம். ஆனால் திமுக ஆதரிக்கிற எல்லோரும் தமிழ்நாடு முன்னேற்ற முழக்கத்தை கைவிட்டுட வேண்டும் என்ற தேவையில்லை. 89ஆம் ஆண்டு புரட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்து கலைஞரோடு ஒரு மணி நேரம் நான் உரையாற்றினேன். நெருக்கடிக்கால சிறை கொடுமைகளை பற்றி அவர்களுக்கு செய்திருக்கிறது. குருவின் சம்பவத்தை அவர் சொன்னார். முரசலி அடியாரை கழக ஆட்சி கலைக்கப்பட்ட உடனே அடித்து நொறுக்கி ஒரு கால் பொருளை போல சிறைக்குள்ளே ஊற்றினார். ஊற்றியதற்கு என்ன காரணம், அவரை ஏன் நீங்கள் சிறையை அவர்களை முரசலியில் எழுதி கொடுத்தார். அப்போது அப்துல்லா என்ன அடியாரம் தான் இருந்தார். இறைவன் அதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியாம சொன்னார் அவருக்கு ஆனால் அப்படி ஒரு முழக்கத்தை நீங்கள் கைவிட்டிருந்தால் இந்த அனுபவங்களுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க, நீதிக்கு என்ன செய்ய போறீங்க, தமிழ்நாட்டினுடைய வழிகளில் மிச்சம் இருப்பதையெல்லாம் ஒத்த சுரண்டி எடுத்துக்கொண்டு நீ கடலாட்டி போல் தரலாற்றில் என்கிற அறிக்கை என்ன செய்ய போறீங்க. நம்முடைய இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களை நான் ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு அமைச்சர் பணி வைக்கிறார். அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கை மட்டும் நீங்க படிங்க. நான் இதை பத்தி பேசும்போது சொன்னேன், சங்க நடத்த நிகழ்ச்சி நான் இணையத்தில் பேசுறேன். இந்த அறிக்கையில் இந்திய அரசு அப்படியே தோல்வித்து விட்டார். எப்படியெல்லாம் தமிழ்நாடு முன்னேறிக்கப்படுது என்பது அவர் பேர் வாங்கிச்ச ரொம்ப முக்கியமானது. கடைசியில் அவர் சொல்லுகிற தீர்வு என்ன தீர்வு, அது we need a profound structural reforms. ஆழமான கட்டமைப்பியல் சீர்திருத்தங்கள் தான் இதற்கு ஒரே தீர்வு. என்னுடைய கேள்வி நண்பர்களே, இந்த கட்டமைப்பியல் சீர்திருத்தங்கள் என்ன பொருள், இந்த அரசமைப்பை மாற்றணும். ராஜமன்னர் சொல்லிட்டார், பல தலைவர்கள் சொல்லிட்டார், சர்க்காரிய கொண்டு சொல்லிடுச்சு, அதை எப்படி திருத்தது, எங்க போய் திருத்தது, இதுதான் பெரியார் கேட்டார். 57 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மண்ணிலும் சாதி வகுப்பு போராட்டத்தில் ஏன் அரசமைப்பு சட்டத்தை எரிக்கிறோம் என்பதை போராடிகள் என்ன சொன்னாங்க, இந்த அரசமைப்பு காப்பாற்றுகிறது, இதை திருத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த திருத்துகிற வாய்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, உங்களால் இந்த சட்டம் திருத்த முடியுமா, அரசமைப்பு சட்டத்தை சமூக நீதி சார்ந்து திருத்த முடியுமா, மொழி உரிமை சார்ந்தர் பற்றி குறிப்பிட்டார்கள். கடைசியாக ஒரு சொல்கிறேன், 1925 என்பது இந்திய துணை கண்டத்தில் சமூக நீதிக்கான போராட்ட வரலாற்று மிக முதன்மையான. ஏன், நம்முடைய பகைவன் ஆர்எஸ்எஸ் பிறந்த ஆண்டு, நமக்கு வழிகாட்டும் குடியரசு ஏழு பிறந்த ஆண்டு. அதே ஆண்டில் அண்ணன் அம்பேத்கர் இந்த அம்பேத்கரை உருவாக அரும்பாடு பண்ண நீல வண்ண கடவுளாக பார்க்கிறார். அந்த அம்பேத்கர் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டு மேடையில் மனுஸ்மிருத்தியை கொளுத்தினார். கொளுத்தியது யார் தெரியுமா,
பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அருணாசிரமத்தை எதிர்க்கிற ஒரு பார்ப்பனர் கையிலே கொடுத்து கொடுத்து சொன்னார். ஆர்எஸ்எஸ் அதான் மன்னிக்க அம்பேத்கரை மன்னிச்சிருவானா? இந்த போராட்டத்துடைய தொடர்ச்சி நம்முடைய தமிழ் மண்ணில் தமிழ் சமூகத்திற்கு அதற்கான ஒரு புரட்சிகர உழக்கம், மாற்றத்திற்கான உழக்கம், வெறும் விவாதத்திற்கும் இலக்கத்திற்குமான உழக்கம் அல்ல. அந்த உழக்கம் தான் தமிழ்நாடு, அது உயிர்ப்புள்ள உழக்கம். அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் அது உயிர்ப்போடு இயங்கும். அதை யாராலும் சாகரித்துக் கொள்ள முடியாது, அழித்துக் கொள்ள முடியாது. இந்த உயிர்ப்புள்ள உழக்கத்தை மெய்ப்பட செய்வதற்காக நாம் உழைக்கிறேன், அனுப்பு செலவில்லாமல் உழைக்கிறேன். இந்த மக்களை அணிதிரட்டுவதற்காக நாம் தொடர்ந்து உழைக்கிறேன். பணம், புகழ், பதவி, பரிந்துரை இவற்றுக்காக உலகத்தை விட்டுத் தருவதில்லை என்று தீர்மானமாக கூறியிருக்கிறேன். நன்றி.